वेलकम बैक फ्रेंड्स वेलकम टू टेक्विटा चैनल प्रोग्राम वंदे फाइंड आउट अभी वार्ते की मादरियान मीनिंग अभी कुछ विरिवावे पातों सरिया सेंटेंसला कुछ मेक पन्नो अदी यार डाउट्स केकल ना नम्बर वो पिन्नी नरिया पाकपर सरिया फाइंड आउट के इवलो अर्थंगल नम्म विलंगिक्किट्टोम यूस पड़ी नम्म पिन्नी वो वाक्य पार्क वेंडियद इरुक्कु सर इंबा और टापिक और अरे इंस्ट्रक्शन टाइप इतर वर्े वो कोटेशन को जाब वर्क को नम्बर अप्रूव पड़ो नम्बर सुलोमना नहीं स्टार्ट पड़ा तिंग कमी तिंग वालुंगी तिंग तुंगूंग अब नहीं मटमी डेरेक्टा नहीं நீங்க திங்கள் அன்று தொடங்குங்க அப்படினு சொல்றீங்க இல்ல நீங்களே கூட எடுத்துறவன் எடுத்துலாம் திங்க கிழமை அன்னைக்கு தொடங்குங்க அப்படினு சொல்றீங்க இத எப்படி நம்ம வந்து ஃப்ரேம் சென்டென்ஸ் ஃப்ரேமா உருவாக்குறது தொடங்குங்கங்கிறது ஒரு வெர்ப் சரியா ஸ்டார்ட் அதுக்கு வந்து வாக்கிய அமைப்புல வந்து அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஸ்டார்ட் சரியா இப்போ அந்த ஃப்ரேம் பண்ண வேண்டியதுதான் சரியா ஸ்டார்ட் திங்கள் அன்று அதுதான் இந்த இடத்துல விஷயமே திங்கள் அன்று அப்படிங்கறப்ப ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லும்போது நம்ம என்ன ப்ரிபோஷன் யூஸ் பண்ணோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க டைம் தர ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்வதற்கு என்ன ப்ரிபோஷன் அட்டா இன்னா ஆனா கரெக்ட் ஆன் மண்டே ஓகே புரியதா பா இப்போ வந்து இது வந்து இப்படி வரும் யூ ஸ்டார்ட் ஆன் மண்டே அப்படினு வரும் सो नम्मा वंदु इंस्ट्रक्षन कुड़करुदु वंदु डायरेक्टा सेकेंड पर्सन करनाल नम्मा यू ओमिट पन्रों ओकेवा अडुत्त सेंटेंस रेंडु पेर उक्कांदिरुक्कांग नम्म असिस्टेंट वंदु नम्म काफी एडुत्तुट्टु वर्रारु अवर्ट्ट नम्म सोल्रोम अवर सक्कर वेणान्टारु सरिया नम्म सोल्रोम एन्नुडैय काफी कप्पिल सक्कर पोडुंग अप्पडिनु सोल्लि सोल्रोम पोदुवा वंदु नॉन शुगर दान आना अवर असिस्टेंट वंदु और तरीद और वे वे यार नम्बर और जेनरल वो काफी सुगर इलाम पड़ा आना इन कपल वो काफी सरकर पड़ें सुगर पड़ें अब सरिया अड्ल नम्बर सुगर पड़ें अबकूर अंत वार्ते कटीन पुट ओकेवा वर्ब वो पुट सरिया ना इंतवन अल्चे की पुट इं यूस पड़कू वर्ब सरिया वर्ब इधर वर्ब ओकेवा नाम इतनी सेन्टेंस फ्रेम पड़ेदना पुट सुगर इन मै काफी कप ओकेवा इन वो इन मै काफी इन मै रूम ये पाता याम सर इतना अब इन वह पुट सुगर अभी एपी फ्रेम आके अटेंस मिनिमम और ना अंजुर् क्लास के अंजु वाक्यम पाकन अम्म टारेटे सरिया नाम पड़ा अरदा इन काफी कपिल सरे अब ना अब एलेटल ना वोकें अत कोशन रिलेट पड़ी वो अगर இப்போ வந்து சார் போறாரு ஒருத்தர் அவர்ட்ட நாம என்ன சொல்றோம்னா சார் அந்த அந்த ஃபைல்களை வந்து மேசல வச்சிட்டு போங்க அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் அவர் நீங்க எடுத்துட்டு போடாதீங்க நீங்க என்ன பண்ணுங்க வச்சிட்டு போங்க அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் ரெண்டு வேளை சொல்றோம் அந்த இடத்துல இந்த ஃபைல்களை மேஜையில் வச்சிட்டு போங்க அப்படினு சொல்லி சொல்றோம் நல்லா விளங்கிங்க இந்த இடத்துல நான் புட்ட நான் கூட ரிமூவ் பண்ணிறேன் புட் இருக்கணும் ஆமா புட் இருக்கணும் சென்டென்ஸ் நான் கிட்டنا கொண்டு வந்துறேன் ஓகேவா फैल्ले मेसल वोंग अब मेसल वही फ्रेम वो अंदर फैल्ले मेसल वही अभी वोंग अभी विटेंगे फैल मेसल वही अभी जेनरल इना सुम फैल्स आन द टेबिमा आन द टेबिंग वो फैलसुंग नाम मुझे ना पर आन द टेबिता मेजल आन द टेबल अलपमें मेरी नया पाटो एना फैलस वो मेल वो मणिकन फैलस वो फैलस मुन तीन पोटाच
இப்போ இந்த ஃபைல்களை மேஜையில் வச்சுட்டு போங்க அப்படிங்கிறதுக்கு புட்டு யூஸ் பண்ணலாமா? இப்போ தானே சத்தம்னா போடுங்கங்கிறதுக்கு, வச்சுட்டு போங்க வைங்கிறதுக்கும் புட்டு யூஸ் பண்ணலாமா? புட் தீஸ் ஃபைல்ஸ் ஆன் த டேபிள் அப்படிங்கிறனா வைங்கன்னு அர்த்தம் அதுக்கு. ஆனால் வச்சுட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கு அருமையான வார்த்தை வந்து லீவ். லீவ் தீஸ் ஃபைல்ஸ் ஆன் த டேபிள். இது என்ன ஆகிடும்னா, இந்த ஒரு வார்த்தை வந்து வைங்கன்னு சொல்லுது, அப்புறம் நீங்கள் போங்கன்னு சொல்லுது. வச்சுட்டு போங்கங்கிற இந்த சூழ்நிலையில், இந்த வாக்கிய அமைப்பில் எல்லாம் விளங்கிங்க சரிங்களா? வைங்கண்டும் ஒரு வர்பு, அதையும் அது சொல்லுது. லீவுனா விட்டுருங்கிறதையும் சொல்லுது. இந்த இடத்த வச்சுட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கு லீவ் திஸ் ஃபைல்ஸ் ஆன் த டேபிள். அவர் போகிறாரு, அவர் போகிறப்ப அதை அங்கே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நல்லா விளங்கிங்க. போகிறவர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் போகிறப்ப அந்த ஃபைல்ஸையும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க, அந்த ஃபைலாக அங்கே வச்சுட்டு போங்க அப்படி. அதனால் அந்த இடத்துல லீவ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், அடுத்தது இது ஒரு ஃப்ரேம் மாதிரியான ஒரு சென்டென்ஸ், வீட்டிலலாம் நம்மளாம் பயன்படுத்தக்கூடியது, பெரும்பாலும் ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். துணியை துவைச்சி காய போடு அப்படிங்கிற ஃப்ரேம். இது எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, ஹேங் அவுட்னு சொல்கிறாங்க. ஹேங் அவுட் த வாஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து துவைச்ச துணிகளுக்கு இந்த வாஷிங்கிறது. இது வந்து ஒரு ஃப்ரேஸ் மாதிரி உள்ளது. ஹேங் அவுட்னா தொங்குறது, தொங்க போடு அப்படிங்கிற மாதிரி யார் ஒரு பொருள் வரும். இந்த வாஷிங்கிறது வந்து துவைத்த துணிகளை, துணியை துவைத்து அந்த மாதிரி. பொதுவாக நீங்கள் வெறும் துணியை வந்து கிளாத்துன்னு யூஸ் பண்ணாதீங்க. துவைக்க போடுற இடத்துல போய் கிளாத்துன்னு யூஸ் பண்ணுறது நல்லா இருக்காது. ஹேங் அவுட் த லாண்ட்ரின்னு சொல்லலாம். வெறுமனே வந்து உதாரணத்துக்கு இந்த மாதிரி குளிர் நேரம், மழை நேரங்களில் திருப்பி வந்து துணியை காய போடுவோம்ல, ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்துச்சுன்னா, இப்போ ஹேங் அவுட் த லாண்ட்ரின்னு சொல்லுங்கள். இல்லைனா ஹேங் அவுட் த வாஷிங்னு சொல்லுங்கள். சரியா? இதெல்லாம் வந்து மனப்பாடம் செய்ய வேண்டிய வார்த்தை, வாக்கிய அமைப்புகள். ஓகே, அடுத்தது இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வியாக தரேன். ஒரு டிவைஸ் ஒன்று வாங்கியிருக்கிறீங்க, வீட்டில் சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இதை எங்கேயாவது ஒழிச்சு வை அப்படின்னு சொல்கிறீங்க. இதை எப்படி சொல்கிறது? இதை எங்கேயாவது ஒழித்து வை, மறைத்து வை அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி சொல்கிறது? நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா? டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.